பாரதிமீடியா நேயர்களுக்கு வணக்கம். முதலில் தலைப்புச் செய்திகள். நாடு எச்சந்தர்ப்பத்திலும் முடக்கப்படலாம், வெளியான விசேட அறிவிப்பு. கணேசபுரத்தில் கடத்தப்பட்டு தாக்குதலுக்குள்ளான குடும்பஸ்தர். சுமந்திரநாள் கூட்டமைப்பு உடையும், தமிழரசு கட்சி சின்னாபின்னமாகும். அரசு விலை பெற்றுத் தருவதாக கூறி மோசடி, திருகோணமலைக்கில் பெண்டொருவர் கைது. போதைப் பொருட்களுடன் சுற்றுலா சென்ற 21 பேர் ஹட்டன் குற்ற தடுப்பு பிரிவினரால் கைது. விபத்தை ஏற்படுத்திவிட்டு தப்பி ஓடிய சாரதி, மடக்கி பிடித்த காவல்துறையினர். அரசு வைத்தியசாலைகளில் சத்திர சிகிச்சைக்கு கட்டுப்பாடு. திருடப்பட்ட மோட்டார் சைக்கிள்களுடன் சுற்றித் திரிந்த காவல்துறை உத்தியோகத்தர் கைது. புதுப்பிக்கப்படும் பாடத்திட்டங்கள், கல்வி அமைச்சர் வெளியிட்ட அறிவிப்பு. இலங்கையில் பிறக்கப் போகும் குழந்தைகளுக்கு பேசில் ராஜபக்சவினால் ஆபத்து, அம்பலப்படுத்திய வசந்த பெரீரா. மோதூர் பகுதியில் ஒருவர் அடித்து கொலை. தொடர்பான விரிவான செய்திகளோடு தொற்று நோயின் மேலெழுச்சி, பொருளாதார மந்தநிலை ஆகியவற்றினால் நாடு எச்சந்தர்ப்பத்திலும் முடக்கப்படலாம் என தேசிய வீடமைப்பு அபிவிருத்தி அதிகார சபையின் தலைவர் ராஜீவ் சூரிய ஆராய்ச்சி தெரிவித்துள்ளார். அமைச்சர் பிரசன்ன ரணதுங்க தலைமையில் பாத்திரமுல்லையில் நடைபெற்ற தேசிய வீடமைப்பு அபிவிருத்தி அதிகார சபையின் மாவட்ட முகாமையாளர்கள் கூட்டத்தில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். 2021 மற்றும் 2022 ஆண்டுகளில் ஆரம்பிக்கப்பட்ட வேலை திட்டங்கள் முடிக்கும் வரை புதிய திட்டங்களை ஆரம்பிக்க வேண்டாம் என தேசிய வடமைப்பு அபிவிருத்தி அதிகார சபையின் அதிகாரிகளுக்கு அமைச்சர் பிரசன்ன ரணதுங்க ஆலோசனை வழங்கியுள்ளார். கடந்த அரசாங்கத்தின் அபிவிருத்தி பணிகள் புதிய கருத்தாக்கம் என கூறி பல்வேறு அரசாங்கங்கள் ஆட்சிக்கு வந்ததும் இடைநடுவில் நிறுத்தப்பட்டதாகவும், இதனால் மக்கள் பாதிக்கப்படுவதாகவும் சுட்டிக்காட்டிய அமைச்சர் பழைய திட்டங்களை முடித்து அதன் பின்னர் புதிய பணிகளை ஆரம்பிக்க உள்ளதாகவும் அவர் வலியுறுத்தியுள்ளார். போலீஸ் உத்தியோகஸ்தர் மனைவியின் மைத்துனரால் கடத்தப்பட்டு தாக்குதலுக்குள்ளான குடும்பஸ்தர் ஒருவர் கண்டல் காயங்களுடன் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். குறித்த சம்பவம் நேற்று பிற்பகல் இடம்பெற்றுள்ளது. யாழ்ப்பாணம் சாவகச்சேரி போலீஸ் நிலையத்தில் போக்குவரத்து போலீஸ் உத்தியோகஸ்தர் தனது மைத்துனரை கொண்டு பாதிக்கப்பட்ட நபரை கணேசபுரத்தில் உள்ள அவரது வீட்டில் இருந்த மோட்டார் சைக்கிளில் ஏற்றுச் சென்று பின்னர் பாகனபுற்றில் மாற்றி அழைத்து சென்று தாக்கியதாக பாதிக்கப்பட்ட நபர் தெரிவித்துள்ளார். காணியை துப்புரவு செய்வதற்காக பிற்பகல் 3 மணியளவில் அழைத்து சென்ற நிலையில் வேனொன்றில் ஏற்றியுள்ளனர். பின்னர் குறித்த நபருக்கு மதுப்பணத்தை கட்டாயப்படுத்தி பறுக்கியதாக அவர் தெரிவிக்கின்றார். தொடர்ந்தும் பெரந்தன்பூ நகர வீதியை அண்மித்த இடத்தில் வைத்து சரமரியாக தாக்கியதாகவும், சீனினை விழுந்ததாகவும், பின்னர் வாய்க்கால் ஒன்றில் விழுந்து கிடந்ததாகவும் அவர் தெரிவிக்கின்றார். சம்பவத்தின் போது குறித்த போலீஸ் உத்தியோகஸ்தரின் மனைவியும் மற்றொரு நபரும் இருந்ததாக அவர் தெரிவிக்கின்றார். பொழுது சாய்ந்த நிலையில் தன்னை திருநகர் வீதியை அண்மித்த பகுதியில் தன்னை வேனிலிருந்து தள்ளி விழுத்துவிட்டு சென்றதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். தமிழ் தேசிய கூட்டமைப்பு சரியாக பயணித்திருக்கும், ஆனால் சுமந்திரனின் தன்னிச்சையான செயற்பாடுகள் காரணமாக தமிழ் தேசிய கூட்டமைப்பு இரண்டாக பிளவுபடும் என பிரான்ஸ் மனித உரிமைகள் இல்லத்தினுடைய இயக்குநரும் மனித உரிமைகள் செயற்பாட்டாளருமான சவி கிருபாகரன் தெரிவித்திருந்தார். இது தொடர்பில் அவர் மேலும் கூறியதாவது, சுமந்திரனுக்கு 2009 முன்னர் அரசியலும் தெரியாது, விடுதலை புலிகள் போராட்டம் தொடர்பிலும் தெரியாது. இந்நிலையில் புதிதாக அரசியலுக்குள் நுழைந்த சுமந்திரன் தமிழ் தேசிய கூட்டமைப்பில் ஆதிக்கம் செலுத்துவதற்கு காரணம் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் கட்சியை உடைத்ததுதான். இதன் காரணமாகத்தான் தமிழ் தேசிய கூட்டமைப்பில் சுமந்திரன் முக்கியத்துவம் பெற்றார். சுமந்திரன் தமிழ் தேசிய கூட்டமைப்பில் தான் நினைத்த வேலைகளை செய்தார். தனது விருப்பத்திற்கு அமையவே வேட்பாளர்களை தீர்மானித்திருந்தார். தான் விரும்பும் அமைச்சு பதவிகளை பெறுவதற்கு 3/2 கேட்டார். மேலும் தேர்தலில் தமிழ் தேசியத்திற்கோ தமிழ் கூட்டமைப்புக்கோ எந்த சம்பந்தமும் இல்லாத தலைவர்களை சுமந்திரன் வேட்பாளராக முன்னிறுத்தினார். நாடாளுமன்ற பொது இதேவேளை மாவீசிநாத ராஜா போன்றோர் கட்சியை ஒருநிலைப்படுத்த முயற்சிக்கும் போது சுமந்திரன் கட்சிக்குள் குழப்பத்தை ஏற்படுத்துகிறார். இந்த செயற்பாடுகளில் உள்ள நோக்கத்தை நான் இப்போது சொல்கிறேன். அவர் இந்த தேர்தலில் நாடாளுமன்ற வெற்றி பெற்றால் தமிழ் தேசிய கூட்டம் இரண்டாக பிரியும், சில வேளை தமிழரசு கட்சிகளும் பிரிய வாய்ப்புண்டது. ஏன் இதை நான் சொல்கிறேன் என்றால், அவர் இந்த தேர்தலில் களமிறக்கியுள்ள வேட்பாளர்கள் அனைவரும் அவருக்கு சார்பாக இருக்கக்கூடியவர்கள்தான்.
எனவே சுமந்திரன் இந்த தேர்தலில் வெற்றி பெற்றால் தமிழ் தேசிய கூட்டம் இரண்டாக பிரிவது நிச்சயம் என கூறியிருந்தார். இரண்டு வருடங்களுக்கு முன்னர் மனித உரிமை செயற்பாட்டாளர் ச விக்ரமாகரன் இந்த முடிவுகளை குறிப்பிட்டிருந்தார். அவர் கூறியதற்கு அமைவாகவே தமிழ் தேசிய கூட்டமைப்பு தற்போது பிளவுபட்டுள்ளது. அதாவது தமிழ் தேசிய கூட்டமைப்பாக இருந்த தமிழரசு கட்சி, ரெலோ பிளட் ஆகிய கட்சிகள் தற்போது பிளவுபட்டு தமிழரசு கட்சி தனியாகவும் தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஒரு புதிய கூட்டமைப்பை உருவாக்கி ரெலோ பிளட் இபிஆர்எல்எஃப் தமிழ் தேசிய கட்சி, ஜனநாயக போராளிகள் கட்சி என ஐந்து கட்சிகள் சேர்ந்த ஒரு கூட்டணியாக உருவாக்கியுள்ளன. இதேபடி தமிழரசு கட்சிக்குள் தற்போது ஒரு பிளவு ஏற்பட்டுள்ளவையை அண்மைய அரசியல் செயற்பாடுகள் உடாக காணக்கூடியதாக உள்ளது. அதாவது இருசார்பு கொள்கை உடாக சுமந்திரனுக்கு முரணாட்டு ஒரு எதிர்நிலைப்பாற்று ஸ்ரீதரன் இருப்பதாக உள்ள தகவல்கள் தெரிவிக்கின்றன. கால்முனை பகுதியில் உள்ள நபர் ஒருவரிடம் அரசு வேலை வாய்ப்பு பெற்றுத் தருவதாக கூறி 7,02,000 ரூபாய் பணத்தினை வங்கி மூலமாக பரிமாறிக்கொண்ட பெண் ஒருவரை கால்முனை போலீசார் கைது செய்துள்ளனர். இவ்வாறு கைது செய்யப்பட்ட பெண் ரொட்டவெவ மெரிஸ்வெவ பகுதியைச் சேர்ந்த 43 வயதுடையவர் எனவும் கால்முனை போலீசார் தெரிவித்துள்ளனர். கடந்த 9 திகதி கால்முனை போலீஸ் நிலையத்தில் அரசு வேலை வாய்ப்பு பெற்றுத் தருவதாக கூறி இரண்டு வங்கிக் கணக்குகளுக்கு 7,02,000 ரூபாய் பணம் அனுப்பி வைக்கப்பட்டதாகவும் இது போலியாக இருவர் சேர்ந்து மேற்கொண்ட மோசடி எனவும் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது. இதனை அடுத்து விசாரணைகளை மேற்கொண்ட கால்முனை போலீசார் பணம் அனுப்பி வைக்கப்பட்ட வங்கி விவரங்களை அடிப்படையாக கொண்டு குறித்த பெண்ணை கைது செய்துள்ளனர். இதனைத் தொடர்ந்து கைது செய்யப்பட்ட சந்தேக நபரை இன்றைய தினம் கால்முனை நீதிமன்றம் முன்னிலைப்படுத்திய போது எதிர்வரும் 17 திகதி வரை விளக்கமறிகளில் வைக்குமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளார். போதைப் பொருட்களுடன் ஹட்டன் வீதி ஊடாக சுற்றுலா வந்த 21 பேர் ஹட்டன் கோட்ட விசட குற்ற தடுப்பு பிரிவினரால் நேற்று கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். நேற்றைய தினம் சிவனொளி, பாதமலை, நுவரலிகா உள்ளிட்ட பிரதேசங்களுக்கு அதிகமான சுற்றுலா பிரயாணிகள் வருகை தந்துள்ளனர். இவ்வாறு வருகை தந்த சுற்றுலா பிரயாணிகளை ஹட்டன் மோப்ப நாய் பிரிவின் ஸ்டூவர்ட் என்ற மோப்ப நாயின் உதவியுடன் ஆகணங்களை பொல்பிட்டிய மற்றும் கினிகத்தேரி பகுதிகளில் சோதனை செய்தபோது இவர்களிடமிருந்து சட்டவிரோத சிகரெட்டுகள், கேரளா கஞ்சிலா, ஹெரோயின், போதை மாத்திரைகள் உள்ளிட்ட போதைப் பொருட்கள் மீட்கப்பட்டதாகவும் இந்த போதைப் பொருட்கள் வைத்திருந்த நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். இவ்வாறு கைது செய்யப்பட்டவர்கள் வெண்ணப்பூ, கொழும்பு, சிலாபம் உள்ளிட்ட நாட்டின் பல பிரதேசங்களைச் சேர்ந்தவர்கள் என தெரிவிக்கப்படுகிறது. இந்த சந்தேகநபர்கள் மற்றும் அவர்களிடமிருந்து மீட்கப்பட்ட போதைப் பொருட்களை ஹட்டன் நீதிமன்றம் முற்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக போலீசார் மேலும் தெரிவித்துள்ளனர். குறித்த சோதனை நடவடிக்கை ஹட்டன் போலீஸ் கோட்டத்தின் போலீஸ் அத்தியாச்சகரின் ஆலோசனைக்கு அமைக ஹட்டன் கோட்ட விசடல் குற்றத்தடுப்பு பிரிவின் பொறுப்பு அதிகாரி பிரேமலால் தலைமையில் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இதன்படி கடந்த 2 தினங்களில் மாத்திரம் விச போதைப் பொருட்கள் வைத்துக் கொண்டு சுற்றுலா சென்ற சுமார் 39 பேர் கைது செய்யப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை ஹட்டன் போலீஸ் மேற்கொண்டு வருகின்றனர். மட்டக்களப்பில் விபத்தை ஏற்படுத்திவிட்டு தப்பி ஓடிய சாரதியை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். மட்டக்களப்பு குழாவடி பகுதியில் பகல் குறித்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. குறித்த விபத்தில் ஒருவர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதுடன் விபத்தை ஏற்படுத்திய மகளுந்து சாரதியை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். மதுபோதையில் மகளுந்தில் வந்த நபர் விபத்தை ஏற்படுத்தியதை அடுத்து சம்பவ இடத்துக்கு விரைந்து வந்த காவல்துறையினரை கண்டு ஓடியுள்ளார். இதை கவனித்த காவல்துறையினர் ஓடிய சாரதியை துரத்தி பிடித்துள்ளனர். குறித்த சம்பவம் தொடர்பில் காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். அவசர மற்றும் அத்தியாவசியம் தவிர்ந்த சத்திர சிகிச்சைகளை சிறிது காலம் ஒத்திவைப்பதற்கு சுகாதார அமைச்சு வைத்தியசாலை அதிகாரிகளுக்கு பணிப்புரை விடுத்துள்ளது. சுகாதார சார்ந்த விசன மருத்துவ நிபுணர்களின் யோசனையின் பின் சுகாதார அமைச்சு இந்த தீர்மானத்தை மேற்கொண்டுள்ளது. நாடளாவிய ரீதியில் வைத்தியசாலைகளில் நிலவும் மருந்து தட்டுப்பாடு மற்றும் சத்திர சிகிச்சைகளுக்கான உபகரணங்களின் தட்டுப்பாடை கவனத்தில் கொண்டு இந்த தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அமைச்சின் உயரதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார். அதுபோல தற்போது வைத்தியசாலைகளில் 140 மருந்துகளுக்கான தட்டுப்பாடுகள் நிலவுவதாக தெரிவித்துள்ள அவர் அது தொடர்பில் சுகாதார அமைச்சர் கெஹலிய ரம்புக் வெல்லவிடம் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். அவசர மற்றும் அத்தியாவசியம் தவிர்ந்த சத்திர சிகிச்சைகளை மருத்துவ நிபுணர்களின் ஆலோசனையின் பேரில் சிறிது காலத்துக்கு காலம் தாழ்த்த முடியும் என்றும் தெரிவித்துள்ளார். எனினும் அரசாங்க வைத்தியசாலைகளில் அத்தியாவசிய சத்திர சிகிச்சைகள் எந்தவித தாமதமும் இன்றி வளமை போன்று நடைபெற்று வருவதாகவும் அதற்குரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அமைச்சர் தெரிவித்துள்ளார். திருடப்பட்ட டிஸ்கவரி மோட்டார் சைக்கிளை பயன்படுத்தியதாக சந்தேகத்தின் பேரில் காவல்துறை கான்ஸ்டபிள் ஒருவர் கிராண்ட் பாஸ் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டார்.
கைது செய்யப்பட்ட சந்தேகத்தில் குறுகிய தொழிற்பயிற்சி காவல்துறை கான்ஸ்டபிள் கிராண்ட்பாஸ் காவல் நிலைய உத்தியோகத்தர் ஆவார். சந்தேகத்திற்குரிய கான்ஸ்டபிள் பயன்படுத்தியதாக கூறப்படும் இந்த மோட்டார் சைக்கிளும் காவல்துறையினரால் கைப்பற்றப்பட்டுள்ளது. இந்த மோட்டார் சைக்கிள் கடந்த வருடம் ஆகஸ்ட் மாதம் தொம்பையில் திருடப்பட்டதாக தெரிய வந்துள்ளதாக கொழும்பில் உள்ள சிரேஷ்ட காவல்துறை அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார். இதன்போது மோட்டார் சைக்கிளின் உரிமையாளர் தொம்பை காவல் நிலையத்தில் முறைப்பாடு செய்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். கைது செய்யப்பட்ட சந்தேக நபரான பயலுடன் கான்ஸ்டபிள் மற்றும் அவர் பயன்படுத்திய மோட்டார் சைக்கிளின் பட மேலதிக விசாரணைகளுக்காக தொம்பை காவல்துறையினரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக கிராண்ட்பாஸ் காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். எதிர்வரும் 2024 ஆண்டு தொடக்கம் அனைத்து தரங்களின் பாடத்திட்டங்களும் புதுப்பிக்கப்பட உள்ளதாக கல்வி அமைச்சர் சுசில் பிரேம ஜயந்த தெரிவித்துள்ளார். கொழும்பில் இன்று இடம்பெற்ற நிகழ்வு ஒன்றில் உரையாற்றிய போது அமைச்சர் மேற்கொண்ட விடயத்தை தெரிவித்துள்ளார். செயற்கை நுண்ணறிவை தரம் 8 பாடமாக கற்பிப்பதற்கு தேவையான கல்வி ஆணர்கள் ஏற்கனவே ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இதேபோல எதிர்வரும் மார்ச் மாதம் 15 தேதிக்குள் பாடசாலை மாணவர்களுக்கு சீருடைகள் வழங்கப்படும் என கல்வி அமைச்சர் மேலும் தெரிவித்துள்ளார். பசில் ராஜபக்சவுடனான அரசியலினால் நாடு தற்போது அச்சுறுத்தலுக்கு உள்ளாகியுள்ளதாகவும் இந்த நாட்டில் பிறந்து பிறக்கப்போகும் பிள்ளைகள் கூட பாதிக்கப்படும் நிலையை ஏற்படுத்தியவர் பசில் ராஜபக்சவே என ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் மாத்தளை மாவட்ட பிரதம அமைப்பாளரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான லக்ஷ்மண் வசந்த பெரேரா தெரிவித்துள்ளார். மாத்தளை மாவட்ட உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியை பிரதிநிதித்துவப்படுத்தும் வேட்பாளர்களை சீரிய பிரதேசத்தில் அறிவிக்கும் நிகழ்வில் கலந்து கொண்ட லக்ஷ்மண் வசந்த பெரேரா இதனை குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் பசில் ராஜபக்சவுடனான அரசியலினால் நாடு தற்போது அச்சுறுத்தலுக்கு உள்ளாகியுள்ளது. இப்போது அவர் பசில் ராஜபக்சவுக்கு பதிலாக பஷில் விக்ரமசிங்க என்று அழைக்கப்படுகிறார். பசில் ராஜபக்சவை அளித்தவர் மஹிந்த ராஜபக்ச என்று குறிப்பிடப்பட்டிருந்தது. அவர்களின் அரசியலினால் பிறந்து பிறக்கப்போகும் பிள்ளைகள் கூட பாதிக்கப்படும் நிலையை ஏற்படுத்தியுள்ளது. தற்போது ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியை சுற்றி மக்கள் அணி திரள்வதால் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி மீது தாக்குதல் நடத்தப்படுகிறது எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். திருகோணமலை மோதூர் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட புலிகடி சோலை எனும் கிராமத்தில் ஒருவர் அடித்து கொலை செய்யப்பட்டுள்ள சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளது. இவ்வாறு கொலை செய்யப்பட்டுள்ள நபர் அதே கிராமத்தைச் சேர்ந்த 48 வயதுடையவர் என அடையாளம் காணப்பட்டுள்ளார். இருவருக்கிடையில் ஏற்பட்ட வாய்த்தர்க்கம் கைகலப்பாக மாறிய நிலையில் தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டு காயமடைந்த நபர் சிகிச்சைக்காக கிளிவட்டி பிரதேச வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் உயிரிழந்துள்ளதாக தெரிய வருகிறது. சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை மூதூர் போலீசார் மேற்கொண்டு வருகின்றனா்.